ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையால் 2015 ஐப்பசி முதலாம் தேதி இலங்கை அரசாங்கத்தின் இணை அரசுடன் நிறைவேற்றப்பட்ட HRC 30-1 என்ற தீர்மானத்தில் இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறப்பட்ட அத்தனை விடயங்களும் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நிறைவேற்றப்படுவதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர் ஸ்தானிகரின் அலுவலகம் இலங்கையில் ஒன்று நிறுவப்பட்டு மேற்பார்வை செய்யப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் மேற்சொன்ன விடயங்களை தகுந்த பொறிமுறைகளின் மூலம் நிறைவேற்ற தவறினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தீர்மானத்தின் கீழ் கிடைக்க வேண்டிய அனைத்து பெறுபேறுகளும் கிடைக்கும் வண்ணமாக சர்வதேச பொறிமுறைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உறுதி செய்ய வேண்டும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி கட்சியின் செயலாளர் கௌரவ நடேச சிவசக்தி அவர்கள் இந்த தீர்மானத்தோடு தங்களுடைய கட்சி இணங்க உடன்பாடில்லை என்பதை தெரிவித்தார். அதையும் நாங்கள் குறித்திருக்கிறோம்.